நண்பர்களே வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட்னே. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மரவகை தீவனங்கள், அதாவது சவுண்டல், கல்யாண முருங்கை, வேப்ப இலை, இந்த மாதிரியான மரவகை தீவனங்களை ஆடுகளுக்கு எந்த முறையில் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கட்டி வச்சு கொடுக்குறாங்க. ஏன் அதை கட்டி வச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அது சாப்கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மரவகை தீவனங்களாக இருந்தாலும் கூட நம்ம அதை கட்டி வச்சு எல்லாம் கொடுக்கறது இல்லை, அதிகம் சாப்கட் பண்ணி தான் கொடுக்குறோம். எந்த வகையில் நம்ம சாப்கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கல்யாண முருங்கை இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம அதை அப்படியே கூட சாப்கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வேப்ப இலை அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். கல்யாண முருங்கையாக இருந்தால் கூட அதுலேயும் முத்தனை கிளைகளாக இருந்தால் நம்ம அப்படியே சாப்கட் பண்ண முடியாது. அது மாதிரி சவுண்டல்லையும் வந்து ஓரளவுக்கு நம்ம சாப்கட் பண்ண முடியும், முத்தனை கிளைகளாக பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் கழிச்சிருக்கேன். எப்படி கழிக்கிறேன்றதையும் நான் இப்போ காட்ட போகிறேன், அதையும் நீங்கள் கவனிங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்டெம்மெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கிற ஸ்டெம்மெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து கழிச்சு போட்டிருக்கேன் இதெல்லாம். இது வந்து ஒதிய மரத்தினுடைய கிளை. இது இதெல்லாம் நம்ம வச்சா அப்படியே வந்துடும். அந்த கல்யாண முருங்கை அதே மாதிரி வரும். சில கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா நான் அது ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா, நான் எல்லாமே கழிச்சு தான் போடுவேன். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து கழிச்சு போட்டது தான். இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே மர வகை தீவனம் தான். வேலி ஓரம் ஃபுல்லாக, அதாவது இந்த பென்சு ஓரம் ஃபுல்லாக நம்ம மர வகை தீவனங்களை தான் வந்து நம்ம வச்சுருப்போம். அதில் தான் நம்ம பென்சு வந்து அடிச்சிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஓரம் ஃபுல்லாகவே இப்படி தான் வச்சுருப்போம். இது இதுக்கு இது 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 இதில் தான் நம்ம வந்து பென்சு போட்டிருக்கோம். பென்சு கல்லோ எதுவுமே நம்ம வந்து நடலை. ஒரு 6 அடி விட்டுட்டு நம்ம இடத்துலருந்து இந்த மாதிரி மர வகைக்கு இதை வச்சுட்டு, கல்யாண முருங்கை, சவுண்டல், அதுக்கப்புறம் இந்த எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்கிளேரிசிடியா, இது எல்லாமே நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கு பென்சு போட்டோம்னா லைஃப் இருக்கும். அந்த பென்சே போயிட்டால் கூட அந்த மரங்கள் எதுவும் ஆகாது. நெருக்கமாக 1 அடிக்கு 1, 2 அடிக்கு 1 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது காயும்போது 1, 2 காஞ்சாலும் நமக்கு அந்த கேப் வராது, சரிங்களா? இப்போ அந்த அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எப்படி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்பகுதியை ஃபுல்லாக நம்ம சூப்பர் நேப்பியரு, அப்புறம் அந்த கினியா புல், இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஈஸியாகவே சாப்கட் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். இது இந்த மரவகை தீவனங்கள் வந்து நம்ம வேலி ஓரம் ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம். நம்ம மொத்தமே காட்டுறோம் பாருங்கள். இந்த பகுதி ஃபுல்லாகவே நம்ம அதில் தான் பென்சிங் அடித்து வச்சுருப்போம். நம்ம ஏரியா வந்து மொத்தத்துக்கும் அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து என்னென்னா, செலவு மிச்சம் நம்மளுக்கு, வசந்த உணமும் நமக்கு கிடச்சிருது, சரிங்களா? இப்போ கழிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அருவாவில் தான் நம்ம வந்து கழிக்கிறோம் எப்போவுமே. பெருசாக பெரிய மரங்களாக இருந்தால், அதாவது பெரிய கிளைகளாக இருந்தால், நம்ம அதை கத்தியில் ஒரு வாட்டி கழிச்சு விட்டு அப்புறம் இதில் தான் கழிக்கிறோம். ஏன் இதில் கழிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியான வெயிட்ன்றதுனால நமக்கு ஈஸியாக கழிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருவா. இதில் கட் பண்ணோன்னா நம்ம சரியாக கட் ஆகாது, வழிக்கிட்டே போயிடும். இப்போ இந்த மாதிரி கருக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த மிஷின் கருக்குன்னு சொல்லுவோம், ரெண்டுமே மிஷின் கருக்கு தான் இருந்தாலும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அருவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரம்லாம் ரொம்ப வந்து ஹார்டான ஸ்டெம்மு. நம்ம இதை அப்படியே போட்டோம்னா ஆடுகள் நம்ம சாப்கட் பண்ண முடியாது, ஆடுகளும் இந்த ஸ்டெம்மை வந்து சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்கட் ஆகிடும். ஆனால் இந்த இப்போ நம்ம அப்படியே கட்டி வைக்கும்போது இதெல்லாம் சாப்பிடாது, இந்த முனையை மட்டும்தான் கடிச்சு சாப்பிட்ருவோம். ஆனால் சாப்கட் பண்ணும்போது இந்த தண்டையும் வந்து இந்த கிளையும் கூட அது மண்ணு சாப்பிட்ரும். இதில் வந்து அந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அருவாவில் போடும்போது இது ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம கத்தியிலே வெட்டிட்டு வந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி 1, 2 நமக்கு பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம திரும்ப லைட்டாக கழிச்சுட்டு தூக்கி போட்டுடணும். இந்த மாதிரி கிளவுஸ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா என்ன யூஸ்னால், அந்த பிடிச்சி வெட்டும் போது அதில் ஏதாவது
நமக்கு பிசுறு கிசுறு இருந்தால் கையில் ஏறாது. அதே மாதிரி முள் இந்த கல்யாண முருங்கை மாதிரி முள்ளெல்லாம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கையில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கல்யாண முருங்கையில் நம்ம இந்த அளவுக்கு இருந்தாலும் கழிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் ரொம்ப முத்தின கிளை பெருசாக இருந்தால் மட்டும்தான் கழிக்கணும். சவுண்டும் அதே மாதிரி தான். கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம பேசுறது கேட்க முடியும், அதுக்கப்புறம் பேசுறது கேட்காது. அதனால் பாருங்கள் இப்போ கட் பண்ண போகிறோம். நண்பர்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிகளே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் ஆகிடும். ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் அந்த லூஸாக வரும்போது மட்டும்தான் நமக்கு பெருசு பெருசாக இதுவாகும், அது கூட வந்து சாப்பிட்றோம். அந்த பாருங்கள் இதெல்லாமே சின்ன சின்னதாக பொடி பொடியாக நமக்கு கட் ஆகிடும். அந்த தண்டுகள் கூட கட் ஆகிடும், அந்த கிளை சின்ன சின்ன கிளைகள்லாம் கட் ஆகிடும். அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாகவே அந்த கிளைகளோடு சேர்த்து மென்று சாப்பிட்ருவோம். அந்த கிளைகளில் அந்த பட்டைகளில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் ஆடுகளுக்கும் நல்லது. அது ஆடாக இருந்தாலும் சரி செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி எல்லாமே வெள்ளாடு செம்மறி ஆடு ரெண்டுமே அருமையாகவே சாப்பிட்ருவோம். ஒரே ஒரு துள்ளி கூட மிச்சம் வைக்காது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது நண்பர்களே. ஒரு பாட்டு டான்ஸு அந்த மாதிரி இருந்தால் மெஜாரிட்டியான பீப்புள் பார்ப்பாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க சரிங்களா. இப்போ இது வந்து உங்களுக்கான சேனல், அதாவது ஆடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு செம்மறி ஆடு வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கான சேனல். அதனால எல்லோரும் நீங்கள் தான் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.